டேஸ்ட் தி டெய்லி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப் ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வரும் May 3 முதல் திரையரங்குகளில். ஆக்டர் சமந்தா இப்போ ரீசெண்டா அவங்களுடைய வெட்டிங் கவுன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக ரீபர்பஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதோடைய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம், ஒரு வெட்டிங் கவுனை அதுவும் ஒயிட் கலர்ல, பியூரஸ்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த கவுனை பிளாக் கலரா மாத்தினது மட்டும் இல்லாம அதோடைய ஓவர் லுக்கே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சமந்தாவ ஒரு பக்கம் நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எப்படிங்க கிரிட்டிசிசம் வராம இருக்கும், அதுலயும் வச்சுட்டாங்கப்பா கண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஆக்டர் சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் வரைக்குமே ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே தன்னுடைய டிவோர்ஸ் பத்தின ஒவ்வொரு போஸ்டா இருக்கட்டும், சில சமயத்துல அவங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு கோட்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கல. லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு மறைமுகமா கூட இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த வெட்டிங் கவுனை வந்து ரீபர்பஸ் பண்ணிருக்கிறது எதனால பண்ணணும், அதுக்கு அவங்களுடைய பாஸ்ட் வாழ்க்கைக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி தானே. எதுக்காக சமயத்தா இப்ப வரைக்குமே அவங்களுடைய அந்த டிவோர்ஸ் பத்தின டாக்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை தாண்டி அவங்களால எதுவுமே யோசிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சமந்தாவோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க உங்களுடைய துணியை எடுத்து சமந்தா வந்து ரீபர்பஸ் பண்ணிருக்காங்களா, அவங்க அவங்களுடைய துணியை எடுத்துதான் ரீபர்பஸ் பண்ணிருக்காங்க, அது அவங்களுடைய இஷ்டம், அவங்களுடைய ஃப்ரீடம், அதுல நம்ம யாராலையுமே தலையிட முடியாது அப்படின்னு சப்போர்ட்டிவான கருத்துக்கள் எல்லாமே எழுந்த வண்ணம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2024ல சமந்தா இப்போ ரீசெண்டா LA சஸ்டைனபிலிட்டி அவார்ட்ஸ்ல அவங்க கலந்துக்கும் போது இப்படி ஒரு விஷயத்தை யோசிப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே மிராக்கலா இருந்துச்சு. ஒரு புது ஐடென்டிட்டியை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்தாலுமே பிற்காலத்துல அது இல்லை அப்படின்னாலும் அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது இல்லையா. ஏன்னா அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி, அவங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியறது தான் மோஸ்டா வழக்கம். அப்படி இருக்கும் பட்சத்துல தனக்கு நிறைய இந்த நெகட்டிவிட்டிஸா இருக்கட்டும், இந்த பாஸ்ட பத்தின சில சில விஷயங்கள் அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அது மாற்ற முடியாது. ஆனா அந்த பாஸ்ட வந்து நம்ம ஃபியூச்சருக்கு கொண்டு போய் எந்த அளவுக்கு அதை மாத்தி நம்மளுக்கு அது எந்த வகையில உபயோகப்படும் அப்படின்றத யோசிச்சு அவங்க கையாண்டிருக்காங்க இந்த காஸ்டியூம் மாதிரியே அவங்களுடைய லைஃபையும். ஸோ இதனாலதான் சமந்தா அவங்களோட வெட்டிங் கவுனை ரீபர்பஸ் பண்ணியிருந்தாலும் பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கிரேஷப் பஜாஜ் அப்படின்றவரு தான் இதை அழகா ரீபர்பஸ் பண்ணியிருந்திருக்காரு, அதோட வீடியோஸுமே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. சமந்தாவை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் நயன்தாராவுமே ஸ்டன்னிங்கா விண்டேஜ் நயன்தாராவை பார்த்த ஃபீல்ல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா அவங்களுமே அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்திருந்த போது பிளாக் கலர் கவுன்ல வந்திருந்த போது அதோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பில்லா படத்துல எப்படி நம்ம நயன்தாராவை பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நயன்தாரா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தாங்க, ஹாட் லுக்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா. அது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமாவே நயன்தாராவை இந்த ஒரு லுக்ல பார்த்ததுல மனசு திருப்தியா இருக்குங்க அப்படின்னு நயன்தாரோட ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிளாக் கலர் ஸ்டன்னிங்கான அவுட்ஃபிட்ல சமந்தாவா நயன்தாராவா யாரு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளப்ஸோட நினைச்சிருங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப் ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வரும் May 3 முதல் திரையரங்குகளில்.